ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க, அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. வாங்க இந்த சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அகலமான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கோழி குண்டு அளவு புளி எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி இந்த பவுலில் சேர்த்து விட்டுருங்க. இப்போ நான் ஒரு கப்பு, அதாவது 200 கிராம் இருக்குங்க, இந்த ஒரு கப்பு சேனைக்கிழங்க இந்த மாதிரி 2 கியூபாக கட் பண்ணி சேர்த்து விட்டுருக்கேங்க. இப்போ இந்த சேனைக்கிழங்க அப்படியே மூடி வச்சு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. ஏன் சேனைக்கிழங்கு புளித்தண்ணியில் போட சொல்கிறேன்னா, சேனைக்கிழங்குக்குனே ஒரு அரிப்புத்தன்மை இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு புளித்தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டோம்னா சுத்தமாக அந்த அரிப்புத்தன்மையே இருக்காது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பச்சை தண்ணியில் தாங்க ஊற வச்சுருக்கேன், சுடு தண்ணியெலாம் கிடையாது. இதை அப்படியே ஊறட்டும். இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த சேனைக்கிழங்கை நார்மல் வாட்டரில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் நாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு சேனைக்கிழங்கு இதில் சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்துட்டு சேனைக்கிழங்கு வதங்குறதுக்காக கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி செய்ததுனால சேனைக்கிழங்கு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. அதனால தான் இந்த ப்ராசஸ் செய்கிறோம் நம்ம. இப்போ வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. இடையில எடுத்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சேனைக்கிழங்கு லைட்டாக அதோட நிறம் மாறி நல்லா சிவந்து வந்திருக்குங்க. லைட்டாக தான் சிவந்துருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், நெக்ஸ்ட்டு சிறிய ஸ்பூனில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உள்ளதை சேர்க்குறேங்க. இஞ்சி பூண்டு உள்ளதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு உள்ளதோட வாசனைலாம் பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த மசாலாலாம் அந்த சேனைக்கிழங்கில் நல்லா இறங்கி சேனைக்கிழங்கு நல்லா வெந்து வருங்க. இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிடுறேன். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. சேனைக்கிழங்கு வறுவல் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவன் பருப்பு கடைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குமே நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. கொஞ்சம் கூட அரிப்புத்தன்மையே இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.